வணக்கம். நான் ஜெர்மனிலிருந்து துரை சிவகுமார். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து உலக தமிழர் அனைவருக்கும் இந்த சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். என்னடா அவன் காரில் வந்து இறங்குறான் என்று பார்க்குறீங்களா? விஷயமே அங்கேதான் இருக்கு. கரண்டில் ஒரு காரை பற்றி விளங்கப்படுத்த போகிறேன். என்னென்றால், இப்போ உலகத்தில் எல்லா நாடுகளும் உலக நாடுகளில் உள்ள அதிபர்களையும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கிறோம். பூமி வெப்பமாகுது, மாசுபடுது. அது டீசலால் கார்கள் ஓடி, டீசல் கார், பென்சின் கார்கள் ஓடி புகை தள்ளி அதால் மாசுபடையுதுண்டு. அதனால் கரண்டில் ஒரு கார் கண்டுபிடிச்சிருக்கணும். அதால் முதல் முதலாக ஜெர்மனியில் கரண்டில் ஒரு கார் வழிகிட்டிருக்கணும். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், கார் கரண்டில் ஓடுது, மேலே கம்பியில் தான் கட்டி ஓட வரும் அப்படி என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். ஆனால் கார் முழுக்க முழுக்க பேட்டரியில் சார்ஜ் பண்ணித்தான் கார் ஓடுது. நீங்கள் கார் எடுத்தீங்கன்னா கார் ஒரு சத்தம் இருக்காது. ஆ சரி, என்ன அப்போ நான் கலைச்சி கொண்டிருக்கிறேன். சரி, காரை காட்டுவோம். சரி வாங்க, காரை பார்ப்போம். BMW, அதாவது இங்கே BMW சொல்லுவாங்க. இதுதான் புதுசாக வந்திருக்கிற இ ஆட்டோ. இ இங்கிலீஷ் இ கார், அதாவது எலக்ட்ரிக் கார், அது கரண்டில் ஓடுற கார். இந்த கார் ஸ்டார்ட் பண்ணால் இது ஸ்டார்ட் பண்ணி போட்டு இந்த திறப்பை நீங்கள் பொக்கெட்டுக்கே வச்சிருக்கலாம். உள்ளே கொழுவணுமெண்ட் இல்லை, ரங்கு மட்டும் இதில் வச்சுட்டு ரங்கேக பூட்டிப்பட்டு போகலாம். இது வந்து கரண்ட் ஆட்டோ. 2021 ஆண்டு வந்த கார். இப்போ இந்த கார் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கணக்கு ஆதாயம் இருக்குது, நல்ல நன்மைகள் இருக்குது. இப்போ சூழல் மாசுபடையாது, மற்ற சுத்தமான காற்று நீங்கள் சுவாசிக்கலாம். வாங்க, காரை உள்ளே போய் பார்ப்போம். இப்படியும் திறக்கலாம், நாலு சீட் இருக்கு, ஆனால் 5 பேர் இருக்கலாம். இதில் பெரிய காரம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னால் இதுதான் சீட். இப்போ உலாந்தான் இந்த காரக்குள்ள இருக்குது. இப்போ வந்து இப்போ நான் ஏறுறேன் சார். ஏறுனீங்கன்னு சொன்னால் இந்த கார் ஸ்டார்ட் பண்ண முதல்ல நான் சொன்ன மாதிரி சத்தம் இருக்காது. இப்போ இதுக்குள்ள நீங்கள் கோலாவோ வைக்கலாம், அடுத்தது இதுக்குள்ள கோலா வைக்கலாம், இதுக்குள்ள இது கோலா வைக்கிற சாமான், கோலா தண்ணி எல்லாம் வைக்கலாம். இப்போ இதை திறந்தீங்கன்ட்டா இதுக்குள்ள தண்ணி இல்லை கஃபே, நீங்கள் கஃபே இந்த வெஹிக்கிள் இல்லாட்டி போகிற வழியில் கஃபேல் வாங்கினா கஃபே வச்சு குடிக்கலாம். இதுக்குள்ள வந்து இங்கே சார்ஜ் சிகரெட் பத்துறது, கெண்டி சார்ஜிலும் கொழுவலாம். மற்றது வந்து இது இந்த இந்த கீழே விட்டீங்களேன்னு சொன்னால் இன்னண்ட திறந்தீங்களா, இதை திறந்தீங்களேன்னு சொன்னால் ஐபோன் இந்த இதில் வச்சிங்களான்னு சொன்னால் இதை ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும். இது பெரிய பெரிய வேறு ஃபோனுன்றபடியாக வைக்கலாது. இப்போ இந்த ஐஃபோன் வந்து வீடியோ எடுத்துருக்கு, அதனால் வைக்கலாது. அதை வச்சு காட்டணும். இதில் வச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் அறிக்கின்றிருக்கு, டெலிஃபோனும் கதைக்கலாம். மற்ற இது வந்து மெனி. இப்போ வந்து கார் ஸ்டார்ட் பண்ணி போட்டு மெனி எடுத்து வாங்கிக்கிறேன்டா. இது வந்து மெனு, இதில் வந்து மெனு, இது வந்து ஹெண்டி செட் பண்ணுற டாட்டும், இது வந்து நவிகேஷன், இது வந்து ரேடியோ. மற்ற உள்ளுக்கு போயெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் இருக்குது இதில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கார் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கார் ஸ்டார்ட் பண்ணால் பட்டன் அமர்த்தினால் கார் ஸ்டார்ட் ஆகிட்டுது. கார் ஸ்டார்ட் ஆகினா ஒரு சத்தமும் கேட்காது. கார் எந்த ஒரு சத்தமும் இல்லைன்னா ஓடைக்குள்ள இதுக்கு ஓயில் விட தேவையில்லை, சைலன்சர் இல்லை, தனியாக பேட்டரி மட்டும்தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுதான் சார்ஜர் இருக்குது, இவ்வளோத்தையும் சார்ஜ் இருக்குது. இதில் இப்போ இருக்கிற சார்ஜுக்கு 160 கிலோமீட்டர் ஓடலாம் என்று விழுது. இது எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? இப்போ 760 எடுத்ததுலேருந்து 760 கிலோமீட்டர் ஓடிட்டேன். இது வந்து சைவரில் இருக்குது நுல்லில். இது வந்து நாங்கள் ஓடக்க எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோம்னு காட்டும். இப்போ இதில் வந்து நவிகேஷன், இதில் வந்து நவிகேஷன் கூட டெலிஃபோன், ரேடியோ, மற்ற எங்கெங்கே இந்த கரண்டில் சார்ஜ் பண்ணுற இடங்கள் இருக்குது எல்லாம் பார்க்கலாம். இப்போ நவிகேஷனை பார்த்து போட்டிங்களான்னு சொன்னால் நவிகேஷனில் எல்லாம் காட்டும். எங்கெங்கே
நீங்கள் பெட்ரோல் அடிக்கலாம் என்று. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் ரெண்டு வயர் தருவாங்க, ஒன்று வீட்டில் சார்ஜ் பண்ணலாம், ஒன்று பெட்ரோல் அடிக்கிற இடங்களில் மாதிரி கரண்ட்டுக்கு வச்சிருக்கிறாங்க, அப்போ அங்கே போய் அடிக்கலாம். அது வந்து கொஞ்சம் அதிக சார்ஜ் ஏற்றக்கூடிய வயர், நான் குறை காட்டுறேன். இப்போ இந்த காரை பாருங்க, இவ்வளோ இருந்தால் இந்த காருக்கு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. வாங்க வழியில் பார்ப்போம். பாருங்க மோட்டரே இல்லை, மோட்டரே இல்லை. இந்த வயர்லாம் வீட்டில் சார்ஜ் பண்ணுறது, வீட்டில் சார்ஜ் பண்ணுற இந்த வயரால் இதுதான் அதிகூடிய கரண்ட் ஏற்ற வயர். இது வந்து நீங்கள் அந்த பெட்ரோல் அடிக்கிற இடங்கள்ல இது கண்டு வச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு எப் ஒன்று இருக்குது, அந்த எப்பில் ருண்டலாடம் பண்ணி, அதாவது பதிவிறக்கம் பண்ணி, அதில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேர்மம் ஃபுல்லாக இங்கேயும் கரண்ட் சார்ஜ் பண்ணலாம். சார்ஜ் பண்ணால் அவங்கள ஆட்டோமேட்டிக்காகவே எங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து காசு எடுப்பாங்க. சரி, இப்போ வாங்க கரண்ட் எங்கே ஏற்றுறேன்ட்டு காட்டுறேன். இப்போ கரண்ட் சார்ஜ் பண்ண போவோம். இப்போ வந்து இந்த காரில் நீங்கள் போய் கொண்டிருக்கீங்க பார்த்தீங்களா, ஒரு சத்தமும் கேட்கல, ஒரு சத்தம் கேட்காத வழியாக நாட்டு நார்மல் பென்சின் காரோ பெட்ரோல் காரோ இல்லை டீசல் காரோ இருந்தால் பெரிய சத்தமாக கேட்கும் என்ன. இது பார்த்தீங்கன்னா ஒரு சத்தமும் இல்லை. மற்றபடி நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ 2021 மட்டும்தான் அது இருக்கும். இப்போ ஜேர்மனில் உள்ளாக்களுக்கு ஒரு ஃபோர் டிராயல். இப்போ இந்த ஏ ஆட்டோ என்று சொல்ற அது கரண்டில் ஒரு கார் எடுத்தால் ஊக்குவிப்பு தொகையாக 6000 யூரோ அரசாங்கம் கொடுக்குது. இந்த சந்தர்ப்பத்தை நீங்க தவற விடாதீர்கள். இந்த ஜேர்மனில் உள்ள அனைத்து தமிழர்களையும் கேட்டுக்கொள்கிறேன், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த ஏ ஆட்டோ வேண்டாக்கள் வாங்குங்க. மற்றபடி இந்த இனிமேல் ஒரு 10 வருஷத்தில் பெட்ரோல் காரோ டீசல் காரோ இருக்காது. எதிர்காலத்தில் தனியே கரண்டில் வர்ற கார் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி இப்பத்தே ஒரு போஸ்ட்ரீப்னு சொல்லுவாங்க, இப்பத்தே அரசாங்கம் சொல்லி இருக்குது, புதுசாக வீடு கட்டுறாக்கள் கட்டாயம் காருக்கு சார்ஜ் ஏற்றுற மாதிரி அந்த அடைப்பிளாக் செய்ய சொல்லி இருக்கிறாங்க. அது இனி சூக்கும்பில் ஒரு பென்சின் ஆட்டோவோ டீசல் ஆட்டோவோ காரோ ஒன்றும் இருக்காது. இது எலக்ட்ரிக் ஆட்டோ தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசாங்கம் ஊக்குவிப்பு காசை வாங்கி இந்த காரை எடுத்து பாயுங்க. இது ஒரு நல்ல விஷயம். இதுதான் அந்த அதிக கரண்ட். இப்ப வந்து நீங்கள் பெட்ரோல் அடிக்கிற மாதிரி தான், இப்ப பெட்ரோல் அடிக்கிற மாதிரி இந்த மூடிய கலட்டி நீங்கள் என்றா இதுக்கு ஒரு பிளாக் இருக்கு. இது வந்து வீட்டில் கரண்ட் ஏற்றுறது, இது இந்த வழியில் கரண்ட் ஏற்றுறது பெட்ரோல் சைட் மாதிரி. இதை இதுக்குள்ள கொழுவுறீங்கள், மற்ற வயரை மற்ற இந்த இதில் கொழுவுறீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பச்சை எறிஞ்சு ஒன்று இருக்கு. கரண்ட் ஏறக்க நீளம் அறியும், கரண்ட் ஏறி முடிஞ்சால் மஞ்சள் எரியும். இப்போ இதை வந்து இதுக்குள்ள விடுறீங்கள், காட்டு எடுத்து இதில் பிடிச்சிங்கள் என்றால் இது இப்போ சார்ஜ் ஏறும். சார்ஜ் ஏற்றிட்டு இப்போ நாங்கள் இப்போ இதை அமர்த்தி விடுறோம். இப்போ சார்ஜ் ஏறும் அவ்வளோ இருந்தா. இந்த வீடியோ முடித்துக் கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தர ஆதரவோடு தான் அடுத்த வீடியோ வெளியிடுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை
வணக்கம், ஜெர்மனிலிருந்து சிவகுமார்.